இன்னொன்று, ரஹ்மான்ஸோட நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க. அதுவும் ஒரு பாக்கியம். ஸோ அதில் லிஸ்ட்டில் வந்து முதல் இடம் இருக்கிறது வந்து படையப்பால இந்த வெற்றி கொடி கட்ட அந்த பாட்டு. இப்போ வரைக்கும் அது கேட்கும் போது ஒரு எனர்ஜி, ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆமாம். ஸோ அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவங்கள், ரஜினி சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா? அவசியம். அது இன்னும் வேடிக்கையாக இருந்தது. அதாவது எப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக படத்தில் பாடுறேன்றது தெரியாது. அந்த சாங் ஸ்டார்ட் பண்ணுறது வைரமுத்து சார் வந்து ரொம்ப, ஸ்ரீராம் இந்த பாட்டு வந்து ஒரு ஷெல்லியோட வெஸ்ட் விண்ட் அந்த மாதிரி வேற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு அவரோட சவுண்டு தெரியும். இப்படி தான் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவர் அந்த சவுண்டிலேயே நமக்கு தெரிஞ்சது அதே ஏதோ பெரிய பவர்ஃபுல்லாக பாட வேண்டிய ஒரு பாட்டுங்கிறது. தென் சடன்லி பார்த்தாச்சுனாக்கா, இப்போ ஒரு பாட்டு பண்ணுற விஷயம், இப்போ ஒரு 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 டைப் ஆஃப் சாங் ஸ்டார்டிங் சொல்லுவோம். ரஹ்மான் சார் வந்து சொன்னார், இப்போ ஒரு ஹவ் யூ ஹர்ட் அபவுட் திருப்புகழ் அப்படின்னு கேட்டார். எனக்கு பக்குன்னு எடுத்து என்னன்னாக்கா, எனக்கு திருப்புகழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் வார்த்தை ஒன்றுமே தெரியாது. ஆ சார், நான் சார் ஃப்ளூட்டில் வாசிக்கிட்டா அப்படின்னு, ஏதாவது இது ஒரு ஷார்ட்கட்டு, ஏதாவது என்ன சொன்னாலும் ஃப்ளூட்டில் வாசிக்கிட்டாலும் லிரிக்ஸ் தெரியாட்டா ஒன்று அதில் சமாளிக்கலாம். அந்த 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 சமாளிக்கல் இப்போவும் உண்டு. ஏதாவது பாட்டில் நமக்கு வந்து லிரிக்ஸ் ஞாபகம் இல்லைன்னா டக்குன்னு ஃப்ளூட் எடுத்து வாசிப்பேன், கீபோர்டில் வாசிடுவேன். அது தெரியாது, அது நாயக்கில் அது நாசுக்காக போயிடும். ஸோ ஆ சரிம்மா சரி, இல்லைன்னா அந்த ஜதியாக சொன்னால் கூட போகிறோம் அப்படின்னாரு. அப்போது தத்தி தத தின் தின் தக்க தின் த தின் த தத தின் தின் தக்க தின தின் த தத தின் தின் தக்க தின தத தின் தா முத்தை திருபத்தி திருநகையத்தி கே. இது பாட்டு நீங்கள் இது கேட்டிருப்பீங்க அந்த திருப்புகள். உடனே ஏய், இது வந்து வேறு ஏதோ ஒரு ஒரு மாதிரி செவன் எயிட்டில் இருக்குப்பா, ஏதாவது நார்மலாக ஒரு ஃபோர் ஃபோரில் ஒரு விஷயத்தை சொல்லு, இப்போ பெரிய ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாரு. ஓகே சார், இதுதான் தெரியும் சார், இதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு. சரி பரவாயில்ல, இது வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணார், அதை ரெக்கார்ட் பண்ணார். ரெக்கார்ட் பண்ணி அவர் அவரோட மைண்டில் ஒரு ஐடியா இருந்திருக்கு, அந்த ஐடியாவுக்குள்ளே இதை கொண்டு வச்சு, தென் அவர் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு, தென் திருப்பியும் கால் வந்தது. அங்கே போய் பார்த்தாச்சுனாக்கா, அன்றைக்கி ஒரு பண்ணோம்ல ஞாபகம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது, அது கொஞ்சம் பாரு. ஓ ஓகே சார். ஸோ அந்த செவன்கிறது வந்து ஃபோர்டீன்கிறது வந்து சிக்ஸ்டீன் ஆகிடுது. யூ காட் த மேத்ஸ். அதாவது 1 2 3 4 5 6, 1 2 3 4, 1 2 3 4, இதுதான் நம்ம முதல்ல பண்ணது. அது சிக்ஸ்டீன், சாரி ஃபோர்டீன். அது வந்து 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, இது சிக்ஸ்டீன். சார் தத்த தர தத்தா தர தர தித்து தர தத்தா தர தர தத்த தர தத்தா தர 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 தத்தா அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த அது பாடினேன், ஃபுல்லாக பாடினேன். வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு தச்சிக்கு மெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. ஓகே, ரெண்டு ட்ராக்கெல்லாம் எடுத்து சத்தியமாக இப்போவும் சொல்கிறேன், மியூசிக் சத்தியமாக தெரியாது. இது இது ரஜினி சார் படத்தில் ஒரு டைட்டில் சாங் மாதிரி லெவலில் ஒரு பாட்டுன்றது. ஆனால் அந்த மியூசிக் ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருந்தது, நல்ல ரேஞ்சில் இருந்தது. அப்படியே பாடிகிட்டே இருக்கிறது அப்போவும் சொல்லலை, வைரமுத்து சாரும் சொல்லலை. எனக்கு அந்த ஃபார்மாலிட்டி தெரியாது. இப்போ ஒரு பாட்டு எடுக்கிறோம், எந்த ப்ரொடக்ஷன், இது நிறைய சிங்கர்ஸ் எழுதுவாங்க. அது எஸ்பிபி சார் எழுதி பாருங்க. அது பாலுவங்கள் வந்து அது அது அதெல்லாம் வந்து வேற ஒரு ரகம். நான் சொல்கிறது நார்மலாக, இப்போ வந்து இப்போ ஒரு மியூசிக் மியூசிஷியனாக இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் போகிறோம், சாங் ரெக்கார்டிங் போகிறோம், யார் சாங் தெரியும், நம்ம ஏதோ ஆஃபீஸ் போகிற மாதிரி போவோம், நோட்ஸ் எழுதுவோம், வாசிப்போம், வருவோம். இது இதில் அந்த இது எழுதுறதுக்கு பார்த்தா தான் அந்த மாதிரி தேனப்பன் சாரோட பேர் வருது. அதுவும் ஆ ரஜினி சார் படமா? அங்கேருந்து எனக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் உதற ஆரம்பித்தா, ஆனால் அதுக்குள்ளே நான் பாடி முடித்தாச்சு. நல்ல வேலை. ஆமாம், இல்லாட்டா எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் நர்வஸாக இருப்பேன். சத்தியமாக பீங் அடமெண்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அதில் வந்து ரெண்டு சரணம் இருந்தது, ஒரு சரணம் அன்றைக்கி முடித்தோம். அப்புறம் வந்து இன்னொரு அதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க. அப்போ அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம், அப்போ நான் அந்த வெளியில் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடி ஆடி தூங்கிட்டேன். நான் அங்கே அப்படியே ஐ ஸ்டார்ட் ஸ்லீப்பிங். தூங்கி எழுந்திருந்த உடனே ஒரு நீல கலர் லுங்கி நீல ஜிப்பா போட்டு யாரோ ஒருத்தர் அப்படி க்ரோஸ் பண்ணார். யாரோ கேஷுவலாக பாதி ராத்திரி 1:30 இருக்கும். அப்போது
திருப்பி இப்படி படுத்தேன். படுத்துட்டு, தம்பி தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோளில் தட்டிட்டு ஒருத்தர் சொல்கிற மாதிரி இப்படி பார்த்தா சார் அப்படியே எனக்கு, அதாவது இந்த ஸ்ப்ரிங் இந்த என்ன சொல்லுவேன் 11 KV லைனில் தொட்ட மாதிரி குதிச்சுட்டேன் அப்படியே எழுந்திருந்து, சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். எல்லாமே ஒரு என்ன சொல்லுவா மின்னலே லெவலில் போயிட்டு. எனக்கு ட்ரீம் தான் நினச்சது, எனக்கு வா சத்தியமாக எனக்கு பேசவே வரல. இன்ஃபேக்ட் இப்போவும் அவரை பார்த்தாலும் எனக்கு பேச்சு வராது அந்த அளவுக்கு. அவர் கூட அந்த நம்ம சின்னதில் குழந்தையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவரோட படங்கள் அண்ட் த வேஹி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தியா சார் பார்த்தியா அப்படின்னு, ஆமாம் சார் பார்த்தேன் சார், பேச முடியல சார், வாயில் லெட்டரே வரல. அடப்பா அது பரவாயில்ல, இனிமேல் இன்னும் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு ரஹ்மான் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அண்ட் தட் வாஸ் த ஸ்டார்டிங். அண்ட் தென் ரீரெக்கார்டிங் போது சார் அந்த அந்த தீம் சாங்கெல்லாம் பண்ணுறது இங்கே மீடியா ஆர்டிஸ்டில் தான் நிறைய வாட்டி மீட் பண்ணோம் சார் கூட. தட் வாஸ் ட்ரீம். சூப்பர். அண்ட் அதில் இன்னும் கொஞ்சம் 2-3 லைன்ஸ் அந்த பாட்டில். அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த அந்த சரணம் வந்து இட் வாஸ் மோஸ்ட்லி ஒரு ரீச்சபிள் இல்லாத லெவல் வரைக்கும் போகும். அது இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரகனடா, இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகவடா, ஊருக்கே வாழ்ந்து உழைப்பவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. ஸோ அந்த டைனமிக்ஸ் வந்து அப்படி போகும். கூஸ்பம்ப்ஸ் தான் சார். அது சாரோட ரஹ்மான் சாரோட அந்த வே ஆஃப் ரெக்கார்டிங், அந்த ஒரு டேக்குங்கிறது வந்து ரிஹர்சலும் டேக்கு தான் அங்கே. நல்லா வந்திருக்கு அப்படியே போட்டோம் அப்படின்னு வர. அந்த திருப்பி சார் அதான் கொஞ்சம் நல்லா இருக்குயா சூப்பராக இருக்குது அப்படியே அதுவே போகிறோம். நோ லேபர் வேஸ்ட் அப்படின்னு வர. ஸோ அந்த ஒரு அது மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸை அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு பாக்கியம் கிடச்சிது ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில். நிறைய லெஜெண்ட்ஸ் தாசண்ணா அந்த மாதிரி ஏகப்பட்டவர். அண்ட் நமக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட சார் உடனே கிளியர் பண்ணுவார், அப்படி ஒரு பெனிஃபிட். அண்ட் அதே மாதிரி நிறைய இந்த மியூசிக்கல் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுவும் சார் கூட ஒர்க் பண்ணுறத எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ படையப்பாலே மின்சார கண்ணா பாட்டு வந்து நாங்கள் 3 பேரும் ஃபுல் சாங்ஸ் பாடியிருந்தோம், நானும் ஸ்ரீனி அண்ணாவும் ஹரிஹரன் சாரும். எங்களோட 3 பேருக்கும் 3 பார்ட்டாக எடுத்து வந்ததில்ல, நான் என்னோடய ஜெதி பார்ட் வந்தது, ஹரிஹரன் சாரோட ஹம்மிங் இருக்குது, ஸ்ரீனியனோட அந்த சாங்கோட பேட்டர்னும் நித்யஸ்ரீ அக்காவும். ஸோ இட் இஸ் லைக் ஃபுல் கொலாபரேட்டிவ் வொர்க். அதில் அந்த மிருதங்க ஜெதியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தோம் தக்கிட்ட தக்கிட்ட தடிக்கிட்ட தோம் தடிக்கிட்ட, இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்பான்டேனியஸாக பண்ணினோம். எனக்கு டிஎஸ் ஸ்ரீனிவாசன் அவரும் இருந்தார்,